இன்னைக்கு மங்காய் இலத்தில் அவுல் பனானா வச்சு ஒரு உருண்டை செஞ்சுருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பால் ஒரு டம்ளர், சூடான பால் ஒரு டம்ளரு, சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு கப், அவுல் ரெண்டு, வாழைப்பழம் கனிஞ்ச பழம், இது வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அஞ்சு பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இது முந்திரி பருப்பு ஒரு பத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இது வந்து வால்நட்டு, வால்நட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, கண்ணாடி பவுலில் ஒரு கப் அவுல கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இந்த சூடான பாலை இதில் ஊற்றி சும்மா லைட்டாக கலந்துட்டு இது பத்து நிமிஷம் ஊறுட்டும். ஊறினா தான் பிடிக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். இது சுடுபாலில் ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டும். இதை மூடி போட்டுட்டுலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா எல்லாம் ஊறிடுச்சு, அவ்வளோ எல்லாம் பால் இழுத்துருச்சு. இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அதில் சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா வாழைப்பழமும் போடுறோம், அதனால் இனிப்பு கம்மியாக போட்டுங்க. நான் சர்க்கரை போடுறேன், நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போடுறதுனா கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட. பாருங்கள், இது எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி காலையில் டிஃபனுக்கு பதிலாக அது கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக இதை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா வாழைப்பழம் போட்டிருக்குறோம், அவல் போட்டிருக்குறோம், பாதாம் பருப்பு, முந்திரி, பேரிச்சம்பழம் எல்லாம் சத்தானதாக போட்டிருக்குறோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, அதனால் காலையில் டிஃபனாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை ஒன்று ஒவ்வொன்றா பிடிச்சிங்க. இதேமாரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.